அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? வெல்கம் பேக் வில்லேஜ் சிட்டி சமையல். நம்ம இன்றைக்கி சமையலில் ஒரு புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தப்பருப்பு ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது இது. வந்து புதினா வந்து அடிக்கடி வந்து நம்ம சமையலில் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுக்காண்டி வந்து பிரியாணியில் எல்லாத்துலேயும் வந்து புதினா சேர்க்கணும்னா, அதோட ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லை, அது ஒரு டைஜஷனை கொடுக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது புதினாவில். நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்தம் புது ரத்தம் உருவாகிறதுக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம், அது வந்து கெட்ட கொழுப்புலாம் வந்து புதினா கரைக்கும். இந்த வாமிட்டிங் சென்டிஸ்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ்லாம் வந்து இருக்கும், அதனால் வந்து புதினா சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. அந்த இந்த வாமிட்டிங் சென்டிஸ்லாம் இருக்காது. நீங்கள் அடிக்கடி புதினா வந்து நம்ம டிஷ்ஷில் வந்து சமையலில் அதைக்கேறி புதினா சட்னி இதுமாரி வந்து புதினா சாதம் இதுமாரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 4-5 பல் பூண்டு, 4 பல் இஞ்சி போட்டு, 4 காஞ்ச மிளகாய் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்து நான் புளி எடுத்துக்கிறேன், லெமன் சைஸோடு கம்மி தான். நான் இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன், ஒரு வெங்காயம். நீங்கள் வெங்காயம் வேணும்னா பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாள் நீங்கள் வச்சு புதினா சட்னி சாட போகிறீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்காதீங்க. நான் உடனே காலி ஆகிற மாதிரி தான் இது செய்கிறேன், அதனால் வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் கல் போட்டுக்கிறேன் தேவையானதை. நான் வந்து 2 கை புதினா, 1 கை வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இது புதினாவில் எப்படியோ தான், அதுமாரி கொத்தமல்லிலையும் வந்து அது சேம் பெனிஃபிட்ஸ் தான். அதுலேயும் நீங்கள் ரெண்டுமே வந்து டிஷ்ஷில் வந்து அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டே இருங்க. ரெண்டோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கு, நிறையா இருக்குது. பார்க்க போனால் இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு. நம்ம புதினா சாப்பிட்றதுனால வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம அந்த புதினா இலையை பார்க்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட உள்ளுக்கு சாப்பிட்டாலும் அதோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த புதினாவோட ஸ்மெல்ல நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணாலே வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எல்லா டிஷ்லையுமே மோஸ்ட்லி ஆட் பண்ணுவோம். இது ஏன் வாசனைக்கு மட்டும் இதை ஆட் பண்ணுறதுல இதோட இதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதனாலையுமே வந்து நம்ம நான்வெஜ் செஞ்சாலும் இது செஞ்சாலும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணால் அதோட டைஜஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நான்வெஜ் சாப்பிட்டா இது ஆட் பண்ணாலும் டைஜஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் பேனில் வந்து ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுனால நான் அதிகமாக எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல. நீங்கள் வந்து அதான் சொன்னால நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கெடாமல் இருக்கும். நான் உடனே காலி ஆகிறதுனால சும்மா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கேன். ஏற்கனவே நான் எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுத்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச இந்த புதினா மல்லி சட்னியை வந்து துவையில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஒரு 2 தடவை பேன்லேயே வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கிறதுனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிப்போம்.
நீங்கள் சாப்பாடில் எதில் வேணால் போட்டு சாப்பிட்லாம். இதை இட்லி தோசை சாதம் எதில் வேணால் வந்து நீங்கள் சுட சுட சாப்பாடு வடித்து போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. இந்த புதினா சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.